வணக்கம். இயக்குனர் ஆனந்த் சங்கருடைய இயக்கத்தில் விஷால் ஆர்யாவுடைய நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தான் எனிமி. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, விஷாலும் ஆர்யாவும் சின்ன வயசில் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்காங்க. வளர்ந்து பெரியவங்களாம் ஆன பிறகு அவங்க ரெண்டு பேரும் எதிரியாகிடுறாங்க. எதனால அவங்க எதிரியானாங்க, கிளைமேக்ஸில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்த்ததுலேருந்தே ரிவ்யூவில் இந்த படத்தோட கதையை என்னன்னு சொல்கிறதுன்னு இப்போ ஷூட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் எனக்கு குழப்பமாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதையிலையும் கதையிலையும் மிகப்பெரிய குழப்பத்தை பண்ணி வச்சுருக்காங்க. விஷாலுக்கு ஏஆர் முருகதாஸுடைய டைரெக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை இருந்தால் ஏஆர் முருகதாஸை கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்கள், நம்ம படம் பண்ணலாம்னு சொன்னால் முடிஞ்சு போகுது. அதை விட்டுட்டு துப்பாக்கியை இன்ஸ்பயர் ஆகி தான் சக்ரா அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. இந்த படத்தை பார்த்தா ஏஆர் முருகதாஸோட ஸ்பைடர் படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரியே இருக்கு. ஆர்யா இந்த படத்துல எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிடுறாரு. குறிப்பா சொல்லணும்னா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு வைக்கக்கூடிய ஃபேஸ் மேக்கரை கூட இந்த படத்துல ஹேக் பண்ணிடுறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நம்ம எங்க கேட்டுருவோமோன்னு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு ரெஃபரன்ஸ் வேற நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்புற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேவை மட்டும் கொஞ்சம் வலுவாக எழுதியிருந்தாங்கன்னா இந்த கதையே ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு போதுமான கதை தான். ரொம்ப லேக் ஆகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. இவங்க திரைக்கதையை கரெக்டாக வலுவாக அமைக்காததுனால இந்த படத்தை பொறுமையாக உக்காந்து பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜாவுடைய போர்ஷன் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அந்த ரெண்டு சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் சிறப்பாகவே காட்சி அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம், இன்டர்வலுக்கு மேலே படம் வேறு லெவலில் இருக்குதுன்ற ஃபீலெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. திரைக்கதையை அப்படியே கொண்டு போயிருந்தாங்கலாம், நல்லாவே இருந்திருக்கும் போல தெரியுது. இந்த படத்தில் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அது ஆர்டி ராஜசேகருடைய சினிமோட்டோகிராஃபி மட்டும்தான். மிகச்சிறப்பான ஒரு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லலாம் சினிமோட்டோகிராஃபியும் செட்டும் விஎஃப்எக்ஸும் சேர்ந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கெல்லாம் ஒரு பில்டிங் உடைக்கிற சீனெல்லாம் மிகச்சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங்ஸும் பெருசாக ஒன்றும் இம்பேக்டை கொடுக்கலன்றது குறிப்பிடத்தக்கது. எடிட்டிங் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் மூலயமா இவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஒரு குழப்பமாகவே இருக்குது. இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்தா ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம், பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். நான் பண்ணுற வீடியோஸும் இந்த விமர்சனமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா.